அக்கா, இப்போ நடிகர் மன்சூர் அலிகான் வந்து த்ரிஷா பற்றி தவறாக பேசினார்னு சொல்லி ஒரு பெரிய சர்ச்சை போயிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு தப்பே கிடையாது. அவர் எல்லாத்தையும் ஜோக் அடிக்கிற போல இதையும் ஒரு ஜோக் அடித்தாரு. எல்லாமே நம்ம கூட நடிக்கிறாங்களே, இவங்க கூட நம்ம நடிக்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை. அந்த ஆசையாகப்பட்டது அவர் பேசுறது வந்து அந்த அம்மாவுக்கு வந்து தப்பாக தெரியுது. அது மற்றவங்களுக்கு அது தப்பாக தெரியல, அவங்களுக்கு மட்டும்தான் தப்பாக தெரியுது. கூட இருக்கிறவங்க வந்து தூண்டி விடுறது தான் தப்பு, இல்லைன்னா அது தப்பே கிடையாது. அவர் பேசுகிறாரு, இப்போ மன்சூர் அலிகான்னு வந்து பேசுகிறாங்க. அவர் இப்போ வந்து இந்த பேச பேச அவர் எங்கேயோ போயிடுவார், பேச்சாகப்படுத்தி எங்கேயோ போயிடுவாங்க. அனுதாப ஓட்டெல்லாம் நிறைய உள்ள அவருக்கு. இப்போ நீங்கள் அவருக்கு ஆதரவு தரீங்களா? நாங்கள் ஆதரவு தரோம். திருஷாவும் அவங்களும் சினிமாவில் நடிக்கிறாங்க, அவரும் சினிமாவில் நடிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே நடிக்காத இருந்து இருந்தால் அவர் பேசுனதே அது குற்றம் சாட்டுன்னு நம்ம சொல்லலாம். இவங்க ரெண்டு பேருமே வந்து நடிகைங்க. இப்போ அவங்க கூட எங்கேயே போவாங்க, ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு எங்கேயே போவாங்க, ஒருத்தரை பற்றி வந்து கொச்சமாக பேசுவாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க அது பெருசாக வந்து எடுத்துக்க மாட்டாங்க. நடிகர் நடிகரை பற்றி பேசுகிறாங்கன்னு தான் போவாங்க. வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி பேசுனாங்கன்னா அது ஒரு தப்பாக எடுக்கலாம். இது வந்து ரெண்டு பேருமே வந்து நடிக்கிறாங்க. நடிக்கலைன்னா பரவாயில்ல, நடித்து தானே அவங்களுக்கு பைசா ஆகுது. நடிகள்னா அவங்களுக்கு பைசா ஆகுதா? இல்லைன்னா அவங்க அவ்வளோ கோவப்படுவாங்களா? அப்பா கோவப்பட வேண்டிய வேலையே இல்லை. ஆனால் நடிகர் ரெண்டு பேருமே நடிகர், ரெண்டு பேருமே தாழ்ந்து போகணும். அவர் மேலே இவங்க இந்த அம்மாவுக்கு என்ன கோபமோ அதனால் ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்குது. இந்த மாதிரி அவங்கள பற்றி தவறாக பேசினால தான் அவங்க அந்த கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. தவறே கிடையாது. அது அவர் ஏதோ ஒரு ஜோக் அடிக்கிறா போல அவர் பேசுகிறாரு, அவங்களுக்கு தவறாக தெரியுது. மன்சூர் அலிகான் வந்து த்ரிஷாவை தவறாக பேசினாலும் ஒரு பெரிய சர்ச்சையாக போயிட்டுருக்கு இந்த மேட்ரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்து தவறாக வந்து அது தவறாக ஏற்றுக்கப்பட்டது. ஏன்னா அவர் வந்து தவறாக சொல்லலை. அவர் வந்து அப்போலேருந்தே ஒரு வில்லன் ஆர்டிஸ்ட்டு, அதனால் அவர் வந்து அவரோட தொழில் மூலியமாக அவர் சொல்லியிருக்கார். மற்றபடி வந்து இதில் வந்து தப்பாக நினைக்கிறது ஒன்றும் இல்லை. அவர் ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு அப்போ வந்து வில்லன் நடிகர்லாம் ரொம்ப கம்மி. இப்போ வந்து நான் மெம்பர்ஸ்லாம் வந்து வில்லனாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது வந்து ரேப் சீன்லாம் வரும், இதை வச்சே ஓன படம்லாம் இருக்குது. அதை மெஷர் பண்ணி அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி சீன்லலாம் நான் நடிச்சிருக்கேன், இப்போல்லாம் வந்துட்டு அந்த மாதிரிலாம் எனக்கு சான்ஸ் கிடைக்க மாட்டேது அப்படின்ட்டு. அவர் திருஷாவை இன்க்ளூடிங் பண்ணி அவங்கள போயிட்டு நான் இந்த மாதிரி வந்து ரேப் சீன் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்கள எதுவுமே தவறாக சொல்லலை. அவரோட ஃபீல்டில் இருக்கிற கஷ்ட நஷ்டத்தை தான் அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி சான்ஸ்லாம் எனக்கு கிடைச்சிது, இப்போது எனக்கு அந்த மாதிரி சான்ஸ்லாம் கிடைக்கல, இந்த படத்துலேயும் நான் அந்த மாதிரி தான் எதிர்பார்த்தேன், அந்த மாதிரி சீன் வரோன்ட்டு, ஆனால் வரல அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அது வந்து இவங்கெல்லாம் வந்துட்டு அது ஒரு பெரிய இஷ்யூவாக ஆக்கினுக்கிறாங்க. இது என்னான்ட்டு நடிகர் சங்கத்தில் வந்து யூனியன் இருக்குது, யூனியன் மெம்பர்ஸ் எல்லாம் உக்காந்து இது அவங்களுக்குள்ளேயே கன்சல்ட் பண்ணிட்டு அவங்களுக்குள்ளே எடுக்க வேண்டியது. பெப்சிலே அவர் தான் ஓப்பனாக சொல்கிறாரு, நான் வந்துட்டு அவங்கள மட்டும் குறிப்பிட்டு சொல்லலை அப்படின்ட்டாரு. இந்த விஷயத்தை எதுக்கு பெருசாகிறாங்கன்ட்டு தான் தெரில. இப்போ அவரை வந்து நடிகர் சங்கத்துலாம் சொல்கிறாங்க, ஒரு மன்னிப்பு கேளுங்க அப்படின்றாங்க. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? மன்னிப்புலாம் கேட்க முடியாதுன்னு அவர் கொஞ்சம் ஆவேசமாக பேசுகிறாரு. இல்லை சார், நார்மலாகவே யூனியனில் வந்துட்டு எதனா ஒரு தப்பு பண்ணனா அவங்க போடுறது தான் நம்ம ஃபைன் கட்டி ஆகணும். 4 லட்சம் ரூபாயிலேருந்து 5 லட்சம் ரூபா வரைக்கும் போடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ பண்ணாத குற்றத்துக்கு அவர் எதுக்கு வந்து ஒத்துக்கணும்? அவர் மேலே தப்பு இருந்தால் பரவாயில்ல, தப்பு இருந்தால் நானே சொல்லுவேன், ஆமாம் அவர் மேலே தப்பு, ஒரு லேடிஸாக அந்த மாதிரி கேட்டிருக்க கூடாது, எங்கள் வீட்லேயும் எல்லாருமே லேடிஸ் இருக்கிறாங்க, அதனால நான் அந்த மாதிரிலாம் வந்துட்டு அவங்கள குறிப்பிட்டு சொல்லலை. அவர் வந்து ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சான்ஸ்லாம் எனக்கு ஃபஸ்ட்டு வரும், இப்போது அந்த மாதிரி சான்ஸ்லாம் வரல, இந்த படத்தில் அந்த மாதிரி நாங்கள் எதிர்பார்த்தேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இப்போ அவர் பேசுனது கரெக்டுன்றீங்களா? அவர் பேசுனது கரெக்டு தான் சார். அவர் வந்து அவரோட தொழிலை மூலியமாக தான் சார் சொல்லியிருக்காரு. அவர் தனிப்பட்ட விஷயமாக வந்துட்டு ஒரு திருஷா மேடமாக வந்துட்டு ஒரு வல்கராக எதனா பேசியிருந்தா பரவாயில்ல, இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு இருக்கிற போ ஃபீல்டில் எனக்கு இந்த மாதிரி சான்ஸ்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. இப்போ விஜயகாந்த் படத்துலலாம் நிறைய படத்தில் அவர் வந்து ரேப் சீனில் தான் வருவார். இப்போது அதெல்லாம் வந்து அவருக்கு அந்த மாதிரி சான்ஸ்லாம் கிடைக்க மாட்டுது, அதனால நம்ம அவரை சொல்லி கொடுத்துருவோம். மன்சூர் அலிகான் ஆக்சுவலி வந்து அவர் சைடில் இது தப்புன்னு தோணல, அவரோட ஃபீல்டு அது, அவர் வந்து அது கேஷுவலாக தான் பண்ணியிருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் அவரோட கேரக்டர் அப்படி தானே, அவர் அறியாமல் தானே பேசியிருக்காரு, அவரோட கேரக்டர் அப்படி தானே ப்ரோ, அப்படியே ஜாலியாக லெத்தாஜிக்காக இருக்கிறது தானே அவரோட கேரக்டர். சமுதாயத்தில் ஒரு நல்ல மரியாதை உள்ள ஒரு ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க, அவங்கள போய் அதுவும் இப்போ கரண்டாக ஓரளவுக்கு பீக்கில் வந்துட்டு இருக்காங்க லியோ மூலமா. இப்போ அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆக்ட்ரஸை நேரடியாக இது மாதிரி நான் அவர் வந்து அது ஒரு ஜாலியா தான் சொல்லியிருக்காருன்னு எனக்கு தோணுது. மற்றபடி
அது அவர் ஃபன்னா சொன்னாரு, அது ஆனா வேற மாதிரி ப்ராஜெக்ட் ஆயிருக்கு. அவர் வந்து ஒரு ஜாலியா தான் சொல்லியிருக்காரு, அவர் சீரியஸா அதை மோட்டிவேட் பண்ணி ஜாலியா பேசுறதுனால. மன்சூர் அலி கான் அவர்கள் வந்து த்ரிஷா கிட்ட வந்து ஏதோ தப்பா பேசியிருக்காரு அப்படின்னு புகார் வந்திருக்கு. ஆனா இதையொட்டி என்னன்னா, மன்சூர் அலிகான் வந்து நல்ல ஒரு ஆக்டர், சிறந்த மனுஷன், நல்ல ஒரு புத்திசாலியான மனுஷன் அவரு. ஆனால் அவர் பண்ணது வந்து இது தவறா என்னன்னு தெரியாது. தவறுகள் இருந்தால் அவரை கொஞ்சம் மன்னிக்கவும். த்ரிஷாவும் வந்து ரொம்ப நல்லவங்க தான், அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் என்னன்னா, இந்த தச்சையால் வேற எதுவும் ஸ்ட்ரைக்ஸ் எதுவும் பண்ண வேணாம்னு யோசிக்கிறோம்.